ஐயா வணக்கங்க, நான் திருப்பூர்ல இருந்து ஆடிட்டு மலர்வழி வேளாள உயர்மட்ட கமிட்டியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருங்க. மசூதி ஏதோ சீல் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையில தகவல் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்கய்யா. இப்ப தகவல் வந்து என்னன்னா, குழந்தைகளுடைய ஸ்கூல் வண்டிகளையும் கூட விடாம 50 பேர் நின்றுட்டு குறுக்க மறிச்சுக்கிட்டு 1000 வண்டி அங்க பிளாக் ஆகி நிக்குது. குழந்தைங்க 3:30 ஸ்கூல் விட்ட குழந்தைங்க இன்ன வரைக்கும் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கதறிட்டு அழுதுட்டு இருக்குதுங்க. காவல்துறை என்ன பண்றாங்கய்யா? இப்பதான் நான் மேடம்கிட்ட பேசினாமா, இந்த மாதிரி இருக்குதுங்க. அப்ப வந்து ஒரு மசூதிக்கு சீல் வச்சுன்னா, திருப்பூர் வந்து தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மசூதிக்கு சீல் வச்சதுக்கு ஆதரவு கடிதம் கொடுக்கறாங்கன்னா, 205 கோயில் இடிச்சிங்களே, இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அந்தந்த ஊர்ல ஆதரவு கடிதம் கொடுத்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். இதெல்லாம் பண்ணவே இப்ப அவங்களுக்கு துணிச்சல் அதிகமாகுது. சிறுபான்மை மக்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, நாங்க பெரும்பான்மை இந்துக்களும் நாங்களும் ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களா, ஒருதலை பட்சமா ஆளுங்கட்சியினர் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி நிலைச்சு நிக்குமா சார்? காவல்துறை கைய கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சட்டத்தை ஒழுங்கையும் காப்பாத்த தெரியாதவன, எதுக்காக காவல்துறை வந்துட்டு காப்பாத்திட்டு இருக்கீங்க? ஏன் அந்த போர்ஸ் வந்து ஏன் அங்க பயன்பட மாட்டேங்குதுங்க? அப்ப வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு திமுக வந்து ஆட்சிக்கு வந்திருக்கான்னு கேக்குறாங்க சார். அப்ப இந்துக்கள் அங்க யாரு ஓட்டு போடலையு கேக்குறாங்க சார். 205 கோயில் இடிச்சப்ப இதே ஆளுங்கட்சியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் ஆதரவு கடிதம் கொடுத்து கோயில் இடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க சார்? நீதிமன்றத்துல சீல் பண்ணிருக்காங்க சார் மசூதிக்கு. முறையா நீதி பரிபாலனை பண்றதுக்கு அவங்க போய்க்கணும். பொதுமக்களுக்கு காலையில இருந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லா திருப்பூரை ஃபுல்லாவே ஸ்தபிக்க வச்சுட்டு மெயின் கார்பரேஷன் பக்கம் போக முடியாது சார். வீட்டை விட்டு வெளியில போய் பாத்ரூம் போக முடியாது சார். அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். காவல்துறை வந்து இதை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்களா? நின்னுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கறாரா இல்ல போலீஸ் டிஜிபி பொறுப்பேற்றுக்கறா, யார் பொறுப்பேற்றுவாங்க? ஓகே மேம், ஓகே. கொரோனா தொற்று காலத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாதுன்னு இருக்குதா இல்லையா பொது சுகாதார சட்டத்துல? ஓகே மேம். அப்ப வந்து திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கூட இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்களா? பெரும்பான்மை இத்துக்குள்ள நாங்களும் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணணும் பாக்குறீங்களா சார்? சரி மேம், ஒரு நிமிஷம் இல்லையா இருக்கு. சரிங்களா, நாங்கள் மேலும் தகவல் சொல்கிறோம். சரிங்களா சார், காலையில இருந்து கதறிட்டு இருக்கோங்க சார். இது என்னங்கிற பிரச்சனை பாருங்க, பீஸ் கமிட்டி போடுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க. இது வந்து பயங்கரமான கொரோனா காலகட்டம், திரும்ப கொரோனா பரவிட்டு இருக்குது. கோயம்புத்தூர்ல 181 பேருக்கு கொரோனா கண்டுபிடிச்சிருக்காங்க. மாஸ்க் போடலைன்னு 500 ரூபா ஃபைன். இப்படி அரசாங்கம் அதிகாரிகளும் தலையால நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு 50 பேருக்கு அத்தனை நெருக்கடி சார். 1000கணக்கான வண்டி டிராபிக்ல நின்றுட்டு இருக்குதுங்களாமா? முதலமைச்சர் உதயமே அழைத்தமிழ்.